गुड मॉर्निंग फिफ्थ स्टैंडर्ड स्टूडेंट्स टुडे नम मैथ्स क्लास एक्सरसाइज 25 रोमन 1 डिवाइड द फॉलोइंग एक्सरसाइज सम्स पापोम जी सम सो ने नम पाता मॉडल वर एफ सम वर सेम मॉडल सो टुडे मिक्स्ड फ्रैक्शन कोई नम्बर डिवाइड पड़नों अब पापो सो जी सम 2 1/5 डिवाइड 22 सो फर्स्ट 2 1/5 इज वन ऑफ द मिक्स्ड फ्रैक्शन सो फर्स्ट यू राइट द सॉल्यूशन Next, you convert into the mixed fraction, improper fraction. Mixed fraction arukkiradha improper ah nama maathuvom. So, first fraction eduthu eludhikonga. 2 1/5. So, first enna pannanum? Multiply pannanum. 2 into 5 plus 1 divided 5. 2 5s are 10. 10 plus 1 divide 5. 10 plus 1, 5. 10 plus 1, we added, we get 11. So answer is 11/5. So next enna pananuna 2 1/5 1/5 irukla andha edathila 11/5 substitute pananum. So 11 divide 5 divide 22. So 11/5 inverse 22 oda inverse enna varu 1/22. So 22 irukra edathila nama 1/22 substitute pananum. So we get 11/15 into 1/22. So இப்போ இதெல்லாம் இதில் கேன்சல் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ 11 கேன்சல் ஆகும். 111 இஸ் 11, 211 ஆர் 22. ஸோ நெக்ஸ்ட் ரிமைண்டர் உள்ளதை ஜாயின் பண்ணி எழுதுங்க. ஸோ 1 into 1 டிவைட் 5 into 2. ஸோ 1 1s are 1, 5 2s are 10. ஸோ ஆன்சர் இஸ் 1/10. இதுதான் சி சம், சாரி ஜி சம்மோட ஆன்சர். ஸோ இந்த மாடலாக ஹச் சம்மு ஐ சம் இருக்குது. இந்த ரெண்டு சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். Next Roman parunga, find the quotient. So this one the same method. So first a sum parunga, 15 divide 3/4. So one whole number one fraction kuduthirukanga. So idu how to find out the quotient value based the principle of division. Division based panni nama idhula eppadi quotient kandupidikkum solli paapom. Same method. So first you write the sum, 15 divide 3/4, so equal 15. நம்மளோட இன்வர்ஸ் எழுதணும்ல, 3/4 இன்வர்ஸ் வி கட் 4/3. ஸோ 15 into 4/3. நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணி எழுதுங்க. கீழே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், டினாமினேட்டரில் 1. ஸோ அப்போ 50 divide 1 into 4/3. ஸோ கேன்சல் பண்ணால் 1 3 is 3, 5 3 is 15. நெக்ஸ்ட் வி கட் 5 into 4 divide 1 into 1, 5 4 is 20. ஆன்சர் இஸ் 20. ஸோ நெக்ஸ்ட் பி சம், 16 divide 1/3. So 16 divide 1/3. So first you write solution. Next you write the sum, 16 divide 1/3. So next என்ன எழுதணும், 16 into இன்வர்ஸ் ஓட வேல்யூ 1/3 ஓட இன்வர்ஸ் 3/1. ஸோ 3/1. ஸோ 16 3s are, ஆன்சர் இஸ் 48. இந்த மாதிரி தான் சம் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி டுடே ஒரு ஹோம்ஒர்க், இதில் இன்னொரு மாடல் இருக்குது எஃப் மாடல். எஃப் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், ஹோல் நம்பர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம்மை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூ ரைட் சொல்யூஷன், நெக்ஸ்ட் யூ ரைட் த சம், 50 divide 2 1/2. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு ஸ்டெப் இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, இன்வர்ஸாக மாற்றணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பராக மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 1/2னா 2 2s are 4, 4 plus 1 divided 2, 4 plus 1 added, வி கெட் 5. ஸோ ஆன்சர் இஸ் 5/2. ஓகே, நெக்ஸ்ட்டு 50 சிம்பிள் இன்ட்டு போட்டாச்சு. ஸோ அந்த இடத்துல இன்வர்ஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். 5/2 இன்வர்ஸ் இஸ் த 2/5. ஸோ 15 into 2/5. ஸோ இதில் இது கேன்சல் ஆகும், 5 இங்கே இருக்குது, அங்கே 50 இருக்குது, கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஸோ அப்போ 1 5 is 5, 10 5s are 50. ஸோ 10 2s are 20, ஆன்சர் இஸ் 20. நெக்ஸ்ட் பாருங்கள், ரோமன் 3 டிவைட் தி ஃபாலோயிங். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஏ சம், 4/5 divide 1/3. So first you write solution, next you write the sum. So two fraction கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம், சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கோங்க, 4/5 divide 1/3. நெக்ஸ்ட் ஈக்குவல் 4/5 1/3ஓட ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் வேல்யூஸ் த 3/1. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம், 4 3s are 12, 5 1s are 5. ஸோ ஆன்சர் இஸ் 12/5. ரோமன் 3ல ஜி சம் பார்ப்போம், 8 1/2 divide 7 1/4. So first you write solution, so next you write the sum, 8 1/2 divide 7 by 4. You think about what comes, it's one of the mixed fraction. Mixed fraction வந்திருக்கு. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோமா,
2 8s are 16. 16 plus 1 divide 2. So 17 by 2. So 17 by 2. Next inverse வந்து எதுக்கு எழுதணும்? செகண்ட் ஃப்ராக்ஷனுக்கு தானே 7 by 4. ஸோ அதோட இன்வெர்ஸ் வேல்யூஸ் த 4 by 7. ஸோ இ சப்ஸ்டியூட் த இன்வெர்ஸ் வேல்யூ. ஸோ 17 by 2 into 4 by 7. ஸோ இப்போ இதில் எது கேன்சல் ஆகும்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். 2 கேன்சல் ஆகும். 1 2 is 2 2 2 are 4. ஸோ நெக்ஸ்ட்டு 17 2 மல்டிப்ளை பண்ணால் 17 2 are 34 by 7. ஸோ ஆன்சர் இஸ் 34 by 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டுடே ஒரு ஹோம்ஒர்க் நம்ம ரோமன் த்ரீயில் ரெண்டு மாடல், ஆமாம் 2 மாடல் பார்த்துருக்குறோம், ஏபி ஏஜி. ஸோ டுடே ஒரு ஹோம்ஒர்க் இஸ் ரோமன் த்ரீயில் பிசி அண்ட் தென் ஹச், பிசிஹச்சை ஹோம்ஒர்க் நோட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.